Hi friends, welcome to our channel Kids Walk. என் பேர் தான் சிண்ட்ரெல்லா. இன்னைக்கு என்னை பற்றின ஸ்டோரி பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிண்ட்ரெல்லா ஸ்டோரி கேட்கலாம். நான் தான் சிண்ட்ரெல்லா. நான் எப்படி இருக்கேன்? பார்க்கறதுக்கு ரொம்ப சோகமாக இருக்குண்ணா. ஏன்னா நான் என்னுடைய சின்னம்மா சின்னம்மாவோடைய ரெண்டு பொண்ணுங்க அவங்களோட வாழ்ந்து வந்தேன். என்ன, அவங்க யாருக்கும் பிடிக்காது தெரியுமா? அவங்க எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வீடு துடைக்கிறது, சமைக்கிறது, வீட்டு வேலை அப்படின்னு. அதனால நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. என்ன தெரியுமா, ராஜாவுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களாம். அதனால் நாட்டிலிருந்து எல்லா அழகான பெண்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மண்டபத்துக்கு வர சொல்லியிருந்தாங்க. அதனால் என்னுடைய ரெண்டு தங்கச்சிங்களும் எங்கள் சின்னம்மாவை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஆனால் என்னை மட்டும் வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டு போனாங்க மூணு பேர். வீட்டில் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. நானும் மண்டபத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ எனக்கு முன்னாடி ஒரு தேவதை வந்தாங்க. அந்த தேவதை என்னை பார்த்து, ஏன் சிண்ட்ரெல்லா நீ கவலையோடு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் தேவதைக்கிட்ட சொன்னேன், நானும் மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு. உடனே தேவதை, நீனும் கண்டிப்பாக போகலாம், நீ போய் ஒரு பெரிய பூசணிக்காய், ஒரு பூனை, ஆறு எலி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு நான் குடுகுடு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பெரிய பூசணிக்காய், ஒரு பூனை, ஆறு எலி தூக்கிட்டு வந்து தேவதைக்கிட்ட கொடுத்தேன். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தேவதை அந்த பூசணிக்காவை பெரிய வண்டியாக மாற்றிட்டாங்க. அந்த ஒரு பூனை வண்டி ஓட்டுற ஆளாக மாறிடுச்சு. ஆறு எலி அழகான குதிரைங்களாக மாறிட்டாங்க. நானும் அழகான தேவதை மாதிரி ரெடி ஆயிட்டேன். சரி வாங்க போகலாமா மண்டபத்துக்கு? மண்டபத்துக்கு போனேன். அங்கே இளவரசரை பார்த்தேன். இளவரசருக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அப்படி தான், இளவரசரை பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, தேவதை 12 மணிக்குள்ளே வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. இல்லாட்டி குதிரை எலியாக மாறிடும். அதனால் நான் கடகட கடகட கடன் இறங்கும்போது என்னோடய ஷூ கீழே விழுந்துருச்சு. ஆனால் எனக்கு தான் நேரம் ஆயிடுச்சே, எப்படி எடுக்கிறது? அதனால் நான் வேகமாக வீட்டுக்கு போயிட்டேன். என் பின்னாடியே வந்த இளவரசர் அந்த ஷூவை எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு அவருடைய வேலையாட்களை கூப்பிட்டு, இந்த ஷூ யாருக்கு பொருந்துதோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னார். வேலையாட்களும் ஷூவை எடுத்துட்டு வந்து எல்லா பெண்களுக்கும் போட்டு பார்த்தாங்க. ஆனால் யாருக்குமே பொருந்தலை. கடைசியாக எங்கள் வீட்டுக்கும் வந்தாங்க. என்னுடைய ரெண்டு தங்கச்சிங்களுக்கும் போட்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் பொருந்தலை. கடைசியாக என் காலில் போட்டாங்க. எனக்கு ரொம்ப அழகாக பொருந்துச்சு. அதை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷம். என்னை உடனடியாக அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போய் இளவரசர்கிட்ட காட்டினாங்க. இளவரசர் என்னை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இளவரசரும் அதோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வரோம். இதுதான் என்னுடைய கதை. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் பாய்.